Welcome to the underwater world. Say hello to sharks, rays, octopuses, and many other exotic marine creatures across five aquatic habitats, from the rainforest to the deep ocean. Presenting VGP Marine Kingdom ECR Chennai, India's first walk-through tunnel aquarium. Visit vgpmarinekingdom.in to book tickets today. சமஸ்கிருத மந்திரவோதனங்களா நம்ம தவிர்த்துடலாம், நமக்கு தேவையில்லை. குலதெய்வ வழிபாடு வரைக்கும் வந்துட்டீங்க, சமஸ்கிருத தவிர்த்துட்டு நீங்க கடந்து போயிருக்கலாம். இல்லைங்க, அதுதான் அந்த அந்த காட்சியை சரியா காணாதவர்கள். ஏன் வேளாளர்னு கொடுக்கக்கூடாது? சின்ன மேளம் என்கின்ற தெலுங்கு சாதியினருக்கு இசை வேளாளர்னு கருணாநிதி கொடுத்தாரல, நீங்க ஏன் எதிர்க்கல? ராஜீவ்காந்தி பத்தாண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியில எப்படி பயணிச்சாருங்கிறது தான் எனக்கு தெரியல. இப்ப அவர் மேல இப்படியா தலைமையின் படியா பத்தாண்டு காலம் ஒருத்தர் கொள்கையே தெரியாம பயணிக்கிறாரா? எப்படி அனுமதிச்சீங்க நீங்க? நான் சொல்றேன், இந்த ஊடகத்திலேயே சொல்றேன், ராஜீவ்காந்தி மீது வழக்கு தொடுப்பேன். 600 பேர் பொறுப்பாளர்னா 600 பேரோட பொறுப்பு கடிதத்தை கொடுக்க சொல்லுங்க, 600 பேரோட உறுப்பினர் என்ன காமிக்க சொல்லுங்க ராஜீவ்காந்திய. கல்யாண சுந்தரம் யாரை கூட்டிட்டு போய் அதிமுகவில் சேர்த்தாரோ அதே நபர்களை கூட்டிட்டு வந்து ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்துருக்கிறாரு. அஇஅதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்துக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏவன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பிறகாக இவரும் குற்றவாளியாக இருந்து தண்டனை காலம் முடிந்துதான் இப்போ வந்திருக்கிறாங்க. சீமா அவர்கள் ஒரு கூட்டணி கணக்கை துவங்க இருக்கிறார் அப்படின்றத தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. கமலஹாசனோடு சீமான் அவர்கள் பேசினாரா? பேச்சு நடந்திருக்கலாம். திமுகவை அழிக்கிறதுக்காகவே நீங்க கட்சி நடத்துறீங்களா? எங்க சித்தாந்தம் வெல்லணும்னா ஒரு சித்தாந்தம் வீழணும். இல்ல, இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? இப்ப பாஜக வந்து காங்கிரஸ் முக்து பாரத்னு அறிவிக்கிறாங்க, இது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க அது நல்லது இல்லைன்னு சொல்லக்கூடிய செந்தில்நாதன் அவர்கள் இது மட்டும் நல்லதுன்னு சொல்லி திமுக என்கின்ற கட்சியை இந்த மண்ணில இருந்து அப்புறப்படுத்த. திருத்துவது ஜனநாயகமா, ஒழிப்பது ஜனநாயகமா? திருத்தவே முடியாது. நாம் தமிழர் கட்சி நோக்கம் திமுக ஒழிப்பது, பாஜகவின் நோக்கம் திமுக ஒழிப்பது, நாம் தமிழர் நோக்கம் திராவிடத்தை ஒழிப்பது, பாஜக நோக்கம் திராவிடத்தை ஒழிப்பது. சோ நாம் தமிழர் தான் பாஜகவோட பி டீம்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில ஏற்கனவே திரு சீமான் அவர்களை புகழ்ந்து போற்றி பாராட்டி கட்டுரை வந்திருக்குது. அவங்க அஜெண்டாவை வேற மாதிரி கொண்டு வந்து களத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறாரு சீமான் சொல்றாரு. ஆமா, அது அவருக்கு வந்து அது ஒரு உள்நோக்கமா கூட இருக்கலாம். செயல்பாட்டு வரைவோட ஒவ்வொரு விளக்கம் டிஜிட்டல்ல போட போகுது, அந்த ஒன்னு ஒன்னையும் நின்று மேடையில் நின்று ஒரே ஆள விளக்க போறாரு அண்ணன் சீமான். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடி பறக்குது நிகழ்ச்சியில் நம்ம இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், நாம் தமிழர் கட்சியில் இருந்து செயல்படக்கூடிய வீரத்தமிழர் முன்னணி அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செந்தில்நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மகிழ்ச்சி. உங்களை ரொம்ப நாள் கட்சி நேரில் சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் மீது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் சர்ச்சைகள் சுற்றியே இயங்கி கொண்டிருக்கிறது. அது மேலே நிறைய விமர்சனங்களும் இருக்குது. ஸோ அதற்கான ஒரு தெளிவாக இந்த நேர்காணல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பல மேடைகளில் வந்து பெரிய படோடாபங்களை விரும்பாதவர், இந்த கட்சியும் அதை விரும்பாது, சால்வை போத்துவது, அப்புறம் வந்து மாலை அணிவிக்கிறது, பட்டாசுகளை வெடிப்பதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய தலைவரும் அப்படி தான் இருக்கார். ஆனால் ஒரு குடும்ப நிகழ்வு தான் சமீபத்தில் நடந்துச்சு. ஒரு பெரிய படோடாபம் இருந்துச்சு, பல கிடாக்களை வெட்டினார், ஒரு 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 விழா போல் கொண்டாடுறாருங்க, பெரிய விழா மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அடுத்தடுத்த தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, அதுவும் இல்லாமல் சமஸ்கிருத மந்திரத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப பணிவாக அன்பாக ஏற்றுக்கிறாரு இப்படின்னு பல விமர்சனங்கள். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அது படாடோபம் அப்படிங்கிறது வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு 100 பேர் விருந்தாடி வருவாங்கன்னா ஸோ ஒரு 100 பேருக்கானது சமைப்போம். அப்போது தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள அண்ணன் தம்பிகளை தன்னுடைய மகனுக்கு காது குத்திருக்கு அழைக்கணும்னு அண்ணன் சீமான் விரும்புகிறாரு. விரும்பும் பொழுது தமிழ்நாடு முழுமைக்கும் அவருக்கு அதிகமான அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க, 10,000 பேர் வருவாங்க என்ற சூழலில் 10,000 பேருக்கான உணவு சமைக்கணும். அப்போது ஒரு 128 கடை வெட்ட வேண்டிய சூழல். நீங்கள் படாடோப அரசியல், அது ஒரு விளம்பர அரசியல்னா இப்போது தினத்தந்தி, தினகரன் இது மாதிரி முக்கிய நாளிதழில் முதல் பக்கத்தில் விளம்பரம் கொடுத்துட்டு சீமான் மகனுக்கு காது குத்து அப்படி போய் அதை வந்து வெகுஜன இதுவாக மாற்றுறதுக்கு இது பேர் தான் படாடோபா அப்படிங்கிறது. இது வந்து தன் உடன் பிறந்தார்களை ஒரு விழாவிற்கு அழைக்கிறது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி அந்த குடும்ப இந்த காது குத்தில் இருக்கிறதுக்கு காரணம், சீமான் அண்ணன் வந்து மற்றவர்களை தாண்டிய ஒரு சித்தாந்தத்தில் செயல்படுகிறார் அப்படிங்கிறது உண்மையாக உண்மைங்கிறதுக்கு இணங்க,
குலதெய்வ வழிபாடு குலதெய்வ பூசாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா அங்கே தான் குலதெய்வ வழிபாட்டில் தான் அந்த பண்பாட்டின் வேர்கள் இருக்குது. நீங்கள் ஒரு கோயிலை போய் குலதெய்வ வழிபாட்டை போய் அணுகும் பொழுது அதனுடைய வரலாறு, அதை பிடிச்சு பின்னாடியே போனீங்கன்னா ஒரு குடியின் வரலாறு இருக்கும். அப்போ குலதெய்வ வழிபாட்டுங்கிறது வந்து தற்காலத்தில் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்கள் வந்து அது ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, அது வந்து குலசாதிய மண்ணை அது மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க, அதையெல்லாம் உடைக்கணுங்கிற எண்ணம் அண்ணனுக்கு இருந்தது. அதே போல் குலதெய்வ வழிபாட்டுக்கும் பூசாரிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதனால தான் அதை வந்து விமர்சையாக செய்யணும்னு விருப்பப்பட்டார். ஒரு நாலு செவத்துக்குள்ளே கூட முடிச்சிருக்கலாம், அவர் ஏன் இவ்வளோ ஒரு பெரிய விமர்சையாக காமிக்கணும்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இதை ஒரு பக்கம் இதெல்லாம் விரும்பாதவர், இன்னொரு பக்கம் இதெல்லாம் விரும்புகிறாரு அப்படிங்கிறது சொல்ல. இல்லை, விமர்சனம்ங்கிறது அதை தான் நான் சொன்னேன். மிகப்பெரிய நாளிதழ்களில் இது மாதிரியான விளம்பரங்களை கொடுத்து, இப்போ காரைக்குடியிலேருந்து அவரோட குலதெய்வ சாமி கோயில் வரலையும் வந்து கட் அவுட் பேனரை வச்சு அப்படி போயிருந்தா பரவாயில்ல, வருகின்ற நபர்களுக்கு எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி கெடா வெட்டினாங்க. மற்றபடி அந்த குலதெய்வ வழிபாட்டு கோயிலில் நடந்த விழா தான் அது. மற்றபடி தன்னுடைய உறவா, தன்னை அண்ணன் தம்பியா நேசிக்கிறா, அக்கால் தங்கையா நேசிக்கிறா, அப்பா அம்மாவா நேசிக்கிறா, அனைவரையும் அழைச்சிருந்தார். இப்போ மற்றவங்களுக்கு இல்லாத சிக்கல் அண்ணனுக்கு ஏன் வருதுன்னா, இப்போ திராவிட கட்சிகளில் முக்கியமானவர்களோட பிறந்த நாள்னா மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அழைக்கப்படுவார், அல்லது மாநில ஒருங்கிணைப்பாளர் அது மாதிரி தான் அழைக்கப்படுவார். இங்கே அண்ணனை பொறுத்தவரையிலையும் கடைக்கோடி தொண்டன் முதல் முன்னிலை தளபதிகள் வரலையும் ஒன்றா நேசிக்கிறாரு, அண்ணன் தம்பியாக பழகிறாரு. அப்போ ஒரு தம்பியை கூப்பிட்டுட்டு இன்னொரு தம்பியை கூப்பிடாமல் இருக்க முடியாது, அதனால எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். அதுதான் காரணம். இன்னொன்று நீங்கள் சொன்னது அந்த சமஸ்கிருத மந்திரத்தை, அது வந்து அந்த இடத்துல அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த காட்சி பிழை தான். இங்கே வந்து நிறைய விமர்சகர்கள் வந்து அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கல. ஏன்னா அங்கே வந்து அந்த ஓதுவார்களை அழைச்சிட்டு போனது நான் தான். ஐயா இறைநெறி இமயமலை தலைமையில் போயிருந்தோம். அவர் வந்து அவருடன் கூடிய ஒரு நான்கு பேர் கொண்ட குழு வந்திருந்தது. அந்த தலம்ங்கிறது வந்து அந்த 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சைவ வைணவ போட்டி நிகழ்ந்த ஒரு தலம். அதாவது பாண்டியன் புலிபாணி பாண்டியன்கிறவருக்கு சண்டை நடந்து அதன் பிறகு அந்த கோயில் நிர்மாணிக்கப்பட்டு அது இன்றளவும் இந்து சமய அறநிலையத்துறையினால் கவனிக்கப்பட்டு வர்ற கோயில். சரி, அப்போ அறநிலையத்துறையில் ஒரு பூசாரியை வச்சுருப்பாங்க, ஒரு ஐயரை வச்சுருப்பாங்க. அவருக்கு வந்து காலையில் 9 மணிக்கு மந்திரம் சொல்லணும். நம்ம போகிறோம் போகலங்கிறது அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து அவர் பதில் சொல்லணும். அப்போ அவர் மந்திரம் சொல்லிட்டு அப்போ கூட அந்த அது எதேச்சியாக நடந்த அந்த நிகழ்வு. இல்லை, சமஸ்கிருதத்தையும் கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறாரு திரு சீமான் அவர்கள். உயர் சாதி வகுப்புடன் இடஒதுக்கீடு கொடுத்த போது ரொம்ப கடுமையாக எதிர்த்து பேசினவரும் அவர் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் சமஸ்கிருத மந்திர ஓதுனாங்களா, நம்ம தவிர்த்துடலாம், நமக்கு தேவையில்லை. குலதெய்வ வழிபாடு வரைக்கும் வந்துட்டீங்க, சமஸ்கிருத தவிர்த்து நீங்க கடந்து போயிருக்கலாம். இல்லைங்க, அதுதான் அந்த அந்த காட்சியை சரியா காணாதவர்கள். காது குத்து நிகழ்ந்த மேடையில சமஸ்கிருதம் ஒழிக்கப்படலை, முடி எடுக்கிற நடைய இடத்துல சமஸ்கிருதம் ஒழிக்கப்படலை. ஆனால் எல்லோரும் வந்து வணங்குகின்ற அந்த வழிபாடு நடத்துற இடத்துல அவரும் இருக்கிறாரு. இந்து சமய அறநிலையத்துறையால் அங்கீகரிக்கப்பட்டும் இருக்கிறாரு. நாங்க தமிழ் மொழியில ஓதிக்கிட்டு வந்துட்டோம். வரும் பொழுது என்னன்னா, அவரு அவருடைய மந்திரத்தை ஓதும் பொழுது கூட சரி, அது ஒரு பெரிய சபை நாகரிகம் கருதி அந்த இடத்துல அமைதியாக அண்ணன் இருந்தார். அதன் பிறகு அவர் முடிச்சோன்னே, அப்பா அவர் முடிச்சுட்டு சீக்கிரம் போக சொல்லுங்க, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அது கடந்துட்டோம். இப்போ இதை வந்து விமர்சனமாக மாற்றினவர் வந்து கோவை ராமகிருஷ்ணன் மாற்றினாரு, சுபவீர பாண்டியன் மாற்றினாரு, அண்ணன் வன்னியரசு மாற்றினாங்க. இவங்க எந்த இடத்துல அத்திவரதரை தரிசிக்க போயிட்டு வந்த ஸ்டாலின் மனைவியை பற்றி பேசியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கும் வந்து குறிபார்த்து தான் உதயநிதி ஸ்டாலினை அரசியலில் இறக்கி விட்டுருக்குறாங்க. இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தால் தான் ஜொலிப்பார் அப்படின்னு. இதையெல்லாம் ஏன் எதிர்த்து பேசினதில்ல? அப்போது ஸ்டாலின் குடும்பத்தில் நடக்கிற எதையுமே பேச மாட்டீங்க, எதேச்சியாக ஒரு நிகழ்வாக நடந்ததை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா இது விமர்சனம் அல்ல, இது உள்நோக்கம். இல்லை, அவங்கள மாதிரியே சீமான் அவர்களும் இருந்தாருன்னா என்ன வேறுபாடு இருக்கு? இல்ல, அவர் இல்ல, அவரும் இருக்கிறாங்க, அப்ப இவரு இருப்பாரு. அவர் இல்லங்கிறது வந்து நேரில் இருந்த எங்களுக்கு தெரியும். நேரில் பார்த்த சீமான் மகனுக்கு காது குத்து, அதுதான் நிகழ்ச்சி, மெயினான நிகழ்ச்சி, முக்கிய நிகழ்ச்சி அதுதான். காது குத்து மேடையில சமஸ்கிருதம் பேசப்பட்டுச்சா? 15 பேர் 100 பேர் வந்து வழிபடுற தளத்தில் ஒரு ஐயரை அவருடைய கடமையை செய்கிறாரு. அவர் கடமையை செய்து விட்டு போன பிறகு எங்களுடைய வழிபாடு நிகழ்ந்தது. அதில் என்ன செய்ய முடியும்? அதையே தடுக்கணும்னா குறிப்பாக கருணாநிதி ஜெயலலிதாவை தான் நம்ம குறை சொல்லணும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு தீர்ப்பை வாங்கி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நம்ம குறை சொல்லணும். நீ அந்த தீர்ப்பை முறைப்படி நீ 10 வருஷம் இருந்தீங்கல்ல, இப்போ 2009க்கு முன்னாடி 10 வருஷம் இருந்தீங்கல்ல, எல்லாரையும் கொண்டு கோயிலில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க தமிழ் மொழியில் ஓதியிருப்பாங்கல்ல. அப்போது இந்து சமய அறநிலையத்துறையின் கண்காணிப்பில் நிகழ்கின்ற, அவர்களால் பணியினை அமர்த்தப்படுகின்ற ஒருவர்
பல பேர் வந்து நிற்கின்ற ஒரு கோயிலில் அவருக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் ஓதிய மந்திரம் சமஸ்கிருதம், அதன் பிறகு நடந்ததையெல்லாம் பேசுங்க. சபை நாகரிகம் கருது தான் நீங்க கடந்து வந்தீங்க. அது அங்கே இருந்த எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே ரொம்ப குறிப்பாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வெளியிடக்கூடிய ஒரு புத்தகத்தில் திருவள்ளுவருடைய படம் வந்து வித்தியாசமான முறையில் வரையப்பட்டது. இது வரைக்கும் திருவள்ளுவரை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் யாரும் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படி வந்து வரைஞ்சிருந்தாங்க. அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏதேனும் ஒரு முக்கியமான உள்நோக்கத்தோடு வரையப்பட்ட படம் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அது திருவள்ளுவருடைய படம் தமிழக அரசால் வெளியிட்டிருக்காங்க. எல்லிஸ் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு படம் இருக்குது, புத்தர் மாதிரியே இருக்கிற ஒரு படம். அதன் பிறகு அதையும் மாற்றி தமிழக அரசின் கொள்கை முடிவின் அடிப்படையில் தமிழக அரசின் பாட நூல்கள்லாம் வெளியிடப்பட்ட, தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படம் இருக்குது. அது பயன்படுத்தாமல் இப்போ நீங்கள் அர்ஜுன் சம்பத் வந்தார், திருவள்ளுவர் சிலைக்கு மாலையை போட்டார், காவியை பூசினார், அதன் பிறகு தாமரை கட்சி வந்து முழு காவியாவே திருவள்ளுவரை மாற்றி வச்சுருந்தது. அதன் பிறகு இன்னும் பார்த்தீங்கன்னா சில ஊடகம், அதாவது அந்த பாரதிய ஜனதாவின் சார்பு ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா திருக்குறளை சொல்லும் பொழுது இந்த படத்தை பயன்படுத்துகிறாங்க. அதோட வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி தான் இதை வந்து இந்த பாடநூல், சிபிஎஸ்இ பாடநூல் வரலையும் கொண்டுட்டு வந்திருக்குது. அதில் தாடி பிஜேபிக்கு சம்மந்தம் இருக்குன்றீங்களா? எல்லாம் இங்கே நடக்கிறது எல்லாமே அதுதானே. இங்கே நடத்துகிற ஆட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சின்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. யார் சிறந்த அடிமை என்பதை விசுவாசத்தின் மூலம் காட்டுக்கிறாங்க. ஏன், எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தெரியாதா? திருவள்ளுவரோட சிலையில் இருந்த விஷயமும் சரி, அதன் பிறகு அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட படத்திற்கும் மாற்று, இப்போ அந்த சித்தாந்தம் உள்ளவர்கள் பயன்படுத்திய படத்திற்கும் நிறைய வேறுபாடு. இப்போ இந்த படத்தை வச்சு அவரோட கருத்துக்களை உடச்சிட முடியுமா? அவர் எழுதின பிறப்புக்கும் எல்லாருக்கும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு, அவரு திருக்குள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை மாத்தினாங்கன்னா நீங்க குறை சொல்லலாம், படத்தை மாத்தினா என்னங்க பிரச்சனைன்னு கேட்கறேன். இல்ல இல்ல, நீங்க இப்போ வந்து திருவள்ளுவர் பேசிய வார்த்தையிலிருந்து யாரும் கட்டுக்கப்படல. திருவள்ளுவர் எப்படி இருக்கிறாரு? கொஞ்சம் கருப்பாக இருக்காரா? அவர் தமிழர். பூநூல் போட்டிருக்கிறாரா? அவர் பிராமணர். என்ன சட்டை போட்டிருக்கிறாரு? அப்படி தான் இப்போ அடையாளப்படுத்துகிற அரசியல் தான் இங்கே நடக்குது. அப்படி இல்லாட்டினா இங்கே பாரதிய ஜனதாவிற்கு வேலையே கிடையாது. இல்லை, அப்போ யாரோட பிழைன்னு நான் கேட்குறேன். யாரோட பிழைன்னா, இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அரசுடைமையாக்கப்பட்ட ஒரு முக்கிய தமிழர் அடையாளத்தை வந்து மரபு மாற்றம் செய்வது போல இந்த மாற்றங்களை செய்வதை அனுமதிக்கக்கூடாது. இதை வந்து தமிழக அரசு வந்து கண்டிக்கணும். இது போல் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் மீது வழக்கு தொடுக்கணும்னு தமிழக அரசு கண்டிக்கணும். ஏன்னா தமிழக அரசால் வெளியிடப்பட்ட திருவள்ளுவர் படம் இருக்கு. எஸ், அப்போது அது அரசு ஒரு படத்தை வெளியிடும், ஆனால் அரசியோட இருக்கின்ற அல்லது அரசியல் கட்சிகள் இன்னொரு படத்தை வெளியிட்டோம்னா என்ன அர்த்தம்? சமீபத்தில் மத்திய அரசாங்கம் வந்து நரேந்திர மோடி தலைமையில் ஒரு விஷயம், முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிற பட்டத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட மோடி அவர்கள் வந்து நரேந்திர தேவேந்திர ஒரே மாதிரிலாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிலாம் வந்து கொடுத்துருந்தார். இந்த விஷயத்த இன்னொரு சாரார் பார்த்தீங்கன்னா வேளாளர் பட்டத்தோடு இயங்கக்கூடிய ஒரு சில சமூகங்கள் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. நீங்கள் எப்படியும் அவங்களுக்கு கொடுப்பீங்க, அவங்களுக்கு அந்த வரலாறே கிடையாது அப்படின்னு எதிர்க்கிறாங்க. இவர்கள் நாங்கள் வந்து பாரம்பரியமான வேளாண் குடிகள், எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு என்ன? இல்லை, இது சாதி பட்டம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் விடுதலை அடையணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட குறிக்கோள். இப்போ என்னென்னா, எனக்கு இந்த நரேந்திர மோடி அறிவிப்பில் எனக்கு பெரிய ஒரு நகைச்சுவாக பார்க்குறது என்னென்னா, நரேந்திர தேவேந்திர ரெண்டுக்கும் ஒப்புமை மட்டும் சரியா? சரி, இங்கே நீங்கள் நரேந்திர மோடியாக இருக்கிறவங்களும் தேவேந்திரராக இருக்கிறவங்களும் நான் சரிசமமாக பார்க்குறேன் அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் மீது நடக்கின்ற வன்முறையை பார்த்து ஏன் நரேந்திர மோடியை, இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது உத்தரப்பிரதேசம், அவருடைய கட்சிக்காரவங்க தானே அங்கே ஆட்சியாளர் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு பொலிட்டிக்கல் லாபி தேவைப்படுது. காலம் காலமாக தமிழர்களை பிரித்து வைத்த சாதி அடையாளங்களை மேலும் பேசி கூர்மையாக்கி இன்னும் தமிழர்கள் தமிழ் என்கின்ற ஒரு ஓர்மையில் இணைவதை தடுக்கணும். அதோட பிழைப்பு தான் நீங்கள் என்ன பட்டத்தை கொடுக்கறது? நீங்கள் நினச்சா கொடுப்பீங்க, நீங்கள் நினச்சா எடுத்துக்குவீங்களா? அது தவறு. காலம் காலமாக இந்த மண்ணில் சாதி கிடையாது, மதம் கிடையாது, இயற்கை வழிபாட்டிலேருந்து வந்தவங்க. பரிணாம வளர்ச்சியில் நாலே நாலு சாதிகள் தான் இருக்குது. இன்றைக்கி சொல்கிற பறையர் சமூகம், பாணன் சமூகம், இது மாதிரி இடும்பன் சமூகம், அது மாதிரி ஒரு நாலு சமூகம் தான் இருக்குது. அப்போ அதை தாண்டி பிறப்புவக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவர் பாடியிருக்கிறாரு. அப்போ வள்ளுவம் இயற்றப்பட்ட காலத்திற்கு முன்பதாக தான் அந்த சாதிய இழிவுகள் இந்த சமுதாயத்தில் தொற்றிருக்கு. சமஸ்கிருதம் வந்து தமிழகத்தில் வந்து ஏழாம் நூற்றாண்டு வந்துச்சுன்னா
சமஸ்கிருதம் தான் இந்த மண்ணில் சாதிய பிரிவினைகளை உருவாக்கி இருக்கு. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லாத சமுதாயத்தில், செய்கின்ற தொழிலின் அடிப்படையிலே வேறுபாடாக இருந்த சமுதாயத்தில், பிறப்பின் அடிப்படையில் நீ அங்கே பிறந்த நீ இங்கே பிறந்தன்னு உருவாக்கியிருக்கு. காலங்காலமாக இந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்து வர்ற திராவிடம் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு சாதியின் பக்கம் நின்று இன்னொரு சாதியை கூர்த்திட்டு ரெண்டு பேருமே பகை உணர்ச்சியோடு வாழ்ந்து தமிழர் என்கின்ற ஒரு ஓர்மையை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தது. இப்போது தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒரு எழுச்சியின் வடிவமாக வருகின்ற பொழுது, மேலும் இந்த அரசியல் லாபத்திற்காக இது பிரிக்கிறது. நம்மளை பொறுத்தவரையில் என்னென்னா, வேளாண்மை செய்பவர்கள் வேளாளர்கள் இதுதான் ஒரு பொதுவான தன்மை, அதுதான் சரியான தன்மையும் கூட. அப்படின்னா பல்லர் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் தன்னை வேளாளர் என்று போட்டுக்கொள்வதில் ஒரு தவறும் இல்லை. என்ன தவறு இருக்க போகுது? இல்லை, இதை வந்து ரொம்ப நாளாக வேளாறுன்னு பட்டம் வச்சுருக்கிறவங்களாம், அவங்களுக்கு வேளாறுன்னு ஏன் கொடுக்குறீங்க? பல்லருக்கு பல்லர்னே வச்சுக்கோங்க, மல்லர்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வேளாளர்னு கொடுக்கக்கூடாது? நீங்கள் இது சின்ன மேளம் என்கின்ற தெலுங்கு சாதியின் இருக்கு, இசை வேளாளர்னு கருணாநிதி கொடுத்தாரில்ல, நீங்கள் ஏன் எதிர்க்கலை? எங் இங்கே இங்கே நாங்கள் வேளாண்மை செய்து பிழைக்கிறோங்க, நாங்கள் வேளாளர் குடிங்கிறது வந்து மாண்பு உடைய குடி அப்படின்னு எல்லாம் பேசுனேன், நீங்கள் அவருக்கு ஏன் கொடுக்கும்பொழுது நீங்கள் எதிர்க்கலை? இப்போ அதுக்காக இதையும் ஆதரிக்கணுமானு அவங்க கேட்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் பொதுப்படையான ஒரு பெயர், அந்த ஒரு குடியின் தன்மை, அது செய்கின்ற தொழிலின் அடிப்படையில் தான் அந்த தன்மை வழங்கப்படுகிறது. இதுவே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி தேவை, ஸோ அதனால் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் வேளாளருக்கு வேளாளர் இப்போதைக்கு இருக்கின்ற வேளாளர் சமூகத்துக்கிட்ட வாக்கு வங்கி இல்லாமையாக இருக்குது இருக்குல்ல? அது அல்ல அவர்களுடைய நெடுநாளைய கோரிக்கை. நான் என்ன சொல்கிறேன், இந்த சாதி பட்டம் வந்து வெறும் குப்பை, இதில் ஒன்றுமே தேவையே இல்லை. இதில் என்ன இருக்க போகுது? நம்ம செய்கின்ற வேலையின் அடிப்படையில், இந்த சமுதாயத்தை நேசிக்கின்றதன் அடிப்படையில் தான் சமுதாயோட மறுமலர்ச்சியும் நாம் அரசியல் மறுமலர்ச்சியும் நடக்க போகுது. இதெல்லாம் இவர்கள் உருவாக்குகின்ற இந்த திராவிட தலகர்த்தர்கள், சாதி ஒழிப்பை காரணம் காட்டி வந்த தலகர்த்தர்கள் உருவாக்குகின்ற ஒரு சிக்கல் தான், சமுதாய சிக்கல் தான். நீங்கள் உங்கள் குடிப்பட்டத்தை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஸோ இதை ஆதரிக்கிறீங்க நீங்கள்? ஆமாம், தாராளமாக இருக்கிறதுல தவறு இல்லை. வேளாண்மை செய்கிறவர்கள் வேளாளர்கள் என்றால் அவர்கள் வேளாண்மை தான் செய்கிறாங்க. மருத நிலத்திலிருந்து வரும் பொழுது மருத நிலம் பள்ளத்தில் இருந்தது, பள்ளத்தில் வேளாண் செய்து விளைத்த குடிகள் வந்து பல்லர்கள் என்று ஆரம்பிக்கப்பட்டது, பல்லர்கள் என்று வழங்கப்பட்டார்கள். பல்லர்கள் வேளாளர்களாக தானே இருக்க முடியும்? இப்போ ரொம்ப குறிப்பாக நாம் தமிழ் கட்சியும் சாதி ஒழிப்பு, பெண்ணிய விடுதலை போன்ற திராவிட கருத்துல என்னென்னா சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் நீங்களுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்தவர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி. அவர் திமுக அணைஞ்சிருக்கிறாரு, அவர் பல பேரை இணைத்தும் இருக்கிறார் திமுக. நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் குறிப்பிட்ட பதவிகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சாதி ஒழிப்பு பற்றி பேச முடியும்? ஆமாம், ராஜீவ்காந்தி 10 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியில் எப்படி பயணிச்சாருங்கிறது தான் எனக்கு தெரியல. ஏன்னா நாம் தமிழர் இப்போ அவர் மேலே எப்படியா தலைமையின் பிழையா? 10 ஆண்டு காலம் ஒருத்தர் கொள்கையே தெரியாமல் பயணிக்கிறாரா? எப்படி அனுமதிச்சிங்க நீங்கள்? இல்லை, அதுதான், அதை கூட அனுமதிச்சிருக்கிறோங்கிறது தான் இப்போ நம்மளோட செய்தி. அதாவது மாநில ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற பெயர், அந்த பொறுப்பு வந்து ஒன்றும் இல்லை. ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், அங்கம் வகித்த இளைஞர் பாசறையில் 14 மாநில ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்க, இருக்கிறாங்க. ஓகே, இப்பயும் இருக்கிறாங்க ரெண்டு பேரை தவிர்த்து. அப்போ ஒரு பாசறைக்கு 14 மாநில ஒருங்கிணைப்பாளர், 14 பாசறை இருக்கு. என்னன்னீங்கன்னா ஒவ்வொரு பாசறை, நான் இருக்கின்ற வீரத்தமிழர் முன்னணியில 8 மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க. இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை, பண்பாட்டு பாசறை, விளையாட்டு பாசறை, தமிழ் மீச்சி பாசறை, இன்னும் நிறைய தொழில் பாசறை நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்களோட பட்டியல் மட்டுமே 100க்கு மேலே. சரி, அப்போ 100க்கு மேலே 10-13 பேரை அவர் அடையாளம் காட்டியிருக்கிறாரு. யார் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு வருத்த தான் படணும். இன்னும் சொல்லப்போனால் 140 பேருக்கு இல்லை, இவங்களாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அந்த சமூகத்துக்கு. இன்னும் நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன், இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ராஜீவ்காந்தி என்ன சமூகம்? ராஜீவ்காந்திக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தோம் இல்லையா? அவர் 2ஆம் கட்ட தலைவர் என்று வச்சிருந்தோம் இல்லையா? அவர் அதை தாண்டி தன்னை 1ஆம் கட்ட தலைவராக்க விரும்பினார் இல்லையா? அவர் என்ன சமூகம்? இதெல்லாம் பார்த்து தான் ஒரு 2ஆம் கட்ட சமூகம் எல்லாம் பார்க்கல. இல்லை, அப்படி பார்த்துருந்தால் ராஜீவ்காந்தி இந்த நிலைமைக்கு வர முடியுமா? அது ஒரு பிரிவினையை உருவாக்குற செய்தி, அது உண்மையிலேயே ஒரு அற்ப செய்தி. உண்மையிலேயே அப்ப இணைஞ்சவங்க சொல்றாங்க, காட்சி விடுவங்களை நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாருங்க, எங்க கிட்ட ஒரு கலந்தாலோசனை கூட பண்ண மாட்டேங்கிறாரு சீமானன் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க விரக்தியிலே பேசுறாங்க. பக்கத்துல ராஜீவ்காந்தி இருக்கிறாரு. அதுதான் ராஜீவ்காந்தி தயாரிப்பு. ஏன்னா இப்போ சொல்ல, நீங்கள் அதில் பேசின ஒரு தம்பி, அதை நீங்கள் பொய்ன்னு மறுக்கவே மாட்டேங்கிறீங்க. இல்லை இல்லை, நீங்கள் 600 பேர் வந்து இணைஞ்சோங்கிறாங்க, அங்கே நீங்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியும்.
அதே போல இவர்கள்லாம் மாவட்ட செயலாளர், இவங்க தொகுதி செயலாளர் நிறைய பேர் எல்லாம் சொல்றாங்கல்ல, யாருக்காச்சும் சீமான் அண்ணன் கையெழுத்து போட்டு ஒரு பொறுப்பு அறிவிச்ச கடிதம் இருக்கான்னு கேளுங்க. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேனே. வட சென்னை மாவட்ட செயலாளர் வீரத்தமிழர் முன்னணி மாவட்ட செயலாளர் காதர் வந்து நான் இணைகிறேன்னாரு. அன்னைக்கு நைட்டு வரைக்கும் என்னை எப்படியாச்சும் மாவட்ட செயலாளராக ஆக்கி விட்டுருங்க என்ற அலைபேசியில் அவர் அனுப்பிய செய்தி இருக்கு. அதாவது சேர்றதுக்கு அன்று இரவு அன்று இரவு கூட என்கிட்ட எப்படியாச்சும் அண்ணன்ட்ட சொல்லி மாவட்ட செயலாளராக ஆக்கிருங்க. என்னோட அலைபேசியில் இருக்க அவருடைய செய்தி நான் வேணா காமிக்கிறேன். அப்போது அவர் மாவட்ட செயலாளர் அதுவரை ஆக்கப்படலை. அப்போ அவருக்கு வந்து ஒரு ஏதோ தேர்தல் நேரம், கொஞ்சம் காசுக்கு ஆசைப்பட்டாங்க ஆட்கள். அது ஏற்கனவே நல்ல காசுக்கு ஆசைப்பட்டு போன ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு, அதுதான் செய்தி. ஏன்னா அங்கே போன யாருமே பொறுப்பாளர் கடிதத்தை வெளியிட சொல்லுங்கள். நான் சொல்கிறேன்னே இந்த ஊடகத்திலேயே சொல்கிறேன்னே, ராஜீவ்காந்தி மீது வழக்கு தொடுப்பேன். 600 பேர் பொறுப்பாளர்னா 600 பேரோட பொறுப்பு கடிதத்தை கொடுக்க சொல்லுங்கள். 600 பேரோட உறுப்பினர் என்ன காமிக்க சொல்லுங்கள் ராஜீவ்காந்தியை? கிடையாது. நீங்கள் இன்னும் ஒரு சில காட்சியில் பார்த்தீங்கன்னா, கல்யாண சுந்தரம் யாரை கூட்டிகிட்டு போய் அதிமுகவில் சேர்த்தாரோ அதே நபர்களை கூட்டிட்டு வந்து ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்துருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பெரிய கூட்டுக்கலவங்க. அதிமுக வந்து மாறி திமுக எப்படி சேர்ந்த உடனேயேவா? ராஜீவ்காந்தி 15 நாட்களுக்கு கல்யாண சுந்தரம் 15 நாட்களுக்கு முன்னாடி அதே ஆட்களை கூட்டிட்டு போய் எடப்பாடியை சந்திச்சு அதிமுகவில் சேர்றாரு. அடுத்து 15 நாட்களில் ராஜீவ்காந்தி அதே ஆட்களை கூட்டிட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றாருன்னா, இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்றது என்னன்னா, அஇஅதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்துக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க தான் அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, கண்டிப்பாக இருக்கணும். நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து ஒரு பார்வை இருப்பதற்கான காரணமே யாரோடும் கூட்டணி இல்லை. அவர் பேசும்போது சொல்லுவார், கூட்டு பொருள்னா சாப்பாட்டில் தான், கட்சிகளாக எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மையா சசிகலா அவர்களை போய் மற்ற தலைவர்களை காட்டிலும் நெடுநேரம், ஒரு மணி நேரம் சந்திப்பு நடந்திருக்குது. வெளியில பத்திரிகையாளர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனா பத்திரிகை தவிர்த்துட்டாரு திரு சீமான். என்ன பேசினாருன்னு தெரியுமா? என்ன காரணம் நீ சந்திப்புக்கு? இல்லை, அண்ணன் வந்து அவங்க கொரோனா நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு இருந்த அந்த காலத்திலேயே அண்ணன் பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து உடல்நலம் பெற்று வரணும், வரும்பொழுது அவங்க உடல்நலம் சரியான பிறகு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு தேதியில் அவர்களை சென்று நலம் விசாரிப்பேன். இதுதான் அண்ணன் இதுக்கு முந்தைய பேட்டிலேயே கொடுத்துருக்குறது. இது ஒரு ஒரு நலம் விசாரிப்பான சந்திப்பு தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே அண்ணன் சீமான் வந்து யாரையுமே ஒரு 2 நிமிஷத்தில் தவிர்த்து விட்டு வரமாட்டார். ஒருத்தவங்களை போய் பார்த்தா முழுமையாக அவங்களோட நலம் விசாரித்து பேசிட்டு தான் வருவார். அதன் பிறகு அது மாதிரி தான் இந்த சந்திப்பும், நலம் விசாரிப்பு, தனிப்பட்ட நலம் விசாரிப்பு. இது தேர்தல் நேரத்தில் ஒரு திருமண பத்திரிகை கொடுக்க போனால் கூட அரசியலை தான் பார்க்க முடியும். தமிழக அரசு வரலாறு தெரியும் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஏவன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் அம்மையா ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பிறகாக இவரும் குற்றவாளியாக இருந்து தண்டனை காலம் முடிந்துதான் இப்போ வந்திருக்கிறாங்க. இவர்களை சென்று சந்திப்பதற்கான காரணம் என்ன? இப்போ இயக்குனர் பாரதராஜ் சொல்றாரு, நான் சாதனை தமிழ்ச்சி வீர தமிழ்ச்சியை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில சீமா அவர்கள் ஒரு கூட்டணி கணக்கை துவங்க இருக்கிறார் அப்படின்றத தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து உண்மையிலேயே அது அப்பா பாரதி ராஜா அவர்கள் அண்ணனுக்கு நெருக்கமானவர். அதை தாண்டி ஐயா பாரதிராஜா அவர்களுடைய வாயில் வருகின்ற கருத்துக்கு அவர் தான் காரணம். இது அண்ணன் ஏன் செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்தாங்கன்னா, இதுல ஒரு செய்தியும் இல்லை. அரசியல் இல்லை, அரசியல் அற்ற சந்திப்பு அரசியல் அற்ற சந்திப்பு, அவ்வளவுதான். இன்னொன்னு, நீங்க பார்க்கத்தானே போறீங்க ஒரு கூட்டணி இருக்கப்போ? இல்லை, நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. கடந்த 10 வருஷமாக சீமான் அண்ணனிடம் கூட்டணி பேசாதவர்கள் இல்லை. நாங்கள் எல்லா தொகுதியிலையும் இப்போ பொறுப்பாளர்களை வேட்பாளர்களை நிறுத்தி நீங்களே பேட்டி எடுத்தெல்லாம் போட்டிருக்கிறீங்க, இப்போ தொகுதி நிலவரம் போட்டிருக்கிறீங்க. அப்போது எப்படி ஒரு கூட்டணி சிந்தனையில் இருக்கின்ற ஒரு தலைவனால் 234 தொகுதியிலும் ஒவ்வொரு வேட்பாளர்களை நிறுத்தி கடந்த 2 மாதமாக வேலை செஞ்சுட்டு வர முடியும்? நீங்கள் இப்போ திடீர்னு நீங்கள்லாம் வேலை செய்யாதீங்க கூட்டணிக்கு போவோம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை கூட்டணி கூட இப்போ போடலாமே. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அப்படியே ஒரு பொழுதும் என்னன்னா, கடுமையான எதிர்க்கிறது திராவிடத்தை தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல திராவிடம்ன்ற பேர் கூட இல்ல, அவங்க கூட நீங்க கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. சரத்குமார் வந்து சமத்துவ மக்கள் கட்சி அவர் இருந்தாரு, சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க. உறுதியாக கூட்டணி அல்ல, அதை வந்து அண்ணன் சீமான் தனிச்சுதான் போட்டி. ஆமா, ஒரு பொழுதும் எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை. அமமுக திராவிட கட்சியிலிருந்து வேறுபட்ட கட்சி இல்லை, சரிங்களா? அவங்களோட விமர்சனம் நீங்க வைக்கிறது இல்லையா? இப்ப என்னன்னா, சசிகலா அம்மையார் மீதும் டிடி விஜயநகரன் அவர்கள் மீதும் பேசப்படும் போது அதிகமான விமர்சனங்கள் இல்ல, கடந்து போறாரு திரு சீமான். ஆனா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீதும் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் மீதும் விமர்சனம் போது கொஞ்சம் விமர்சனம் கூடுதலா வைக்கிறாரு. அப்ப இவர்கள் மீது சாஃப்ட் கார்னர் இருக்கு. காரணம், நடராஜன் அவர்கள் வந்து அவங்க கூட இருந்தாங்க. ஸோ தமிழ் தேசிய உணர்வு அவருக்கு இருக்குது. ஸோ தமிழர்ன்ற அடிப்படையில் அவங்களை ஆதரிக்கிறார், எல்லாத்தையும் ஆதரிப்பார் சீமான்னு சொல்கிறாங்க.
இல்லை தமிழர் என்கின்ற அடிப்படையில் ஆதரவு என்கின்றது அது மாதிரி நீங்கள் எடுத்துக்க போண்டதில்ல. இப்போ ஒரு நெருக்கடியான சூழலில் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறது வேண்டுமென்றே ஒருவருக்கு வந்து சிக்கல் உருவாகும். அவங்களுக்கு இப்போ நெருக்கடியான சூழ்நிலை இல்லை 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 நான் சொல்லலைன்னா அவங்களுக்கு இதுன்னு சொல்லலை. அது மாதிரி சூழலில் வந்து ஆதரித்து நிற்கிறது வேற. ஆனால் இது வந்து இப்போது கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தாக்கப்படுகின்ற அளவுக்கு டிடிவி தினகரன் ஐயாவுடைய கட்சியோ அல்லது சசிகலா அவர்களுடைய கட்சியோ தாக்கப்படலைன்னா அவங்க முன்னாடி வந்து நிற்கலன்னு அர்த்தம். அவங்க தேர்தல் களத்தில் முன்னாடி நிற்கும் பொழுது மூவரையும் தான் தாக்குவோம், அதே பாரதிய ஜனதா கூட நிற்கும் பொழுது நால்வரையும் தான் தாக்குவோம். சண்டையில் முன்னாடி நிற்கிறவனுக்கு தான் சண்டை போட முடியுமோ ஒழிஞ்சு சண்டையிலேயே பங்கேற்காமல் ஒரு ஓரமாக நிற்கிறவங்கள நம்மள்கிட்ட நம்ம சண்டை போட போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் திராவிட சித்தாந்தத்தில் இருந்து அல்லது அஇஅதிமுகவோட நிலைப்பாட்டில் போட்டி வரும்பொழுது விமர்சனங்கள் இப்பொழுது களத்தில் இருக்கின்ற சித்தாந்த ரீதியான விமர்சனங்கள் அஇஅதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைத்து தேர்தலை நம்ம அணுகின்றோம். நாளை நான்காவது போட்டியாளராக அமமுக வரும்பொழுது அவங்களையும் விமர்சிப்போம், அவங்க கடந்த காலத்தில் செய்த தவறுகளை கோடிட்டு காமிப்போம், எதிர்காலத்தில் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை கோடிட்டு காமிப்போம். அதே போல் பாரதிய ஜனதா எல்லாத்தையும் சண்டை செய்யணும்னா அது போர்க்களத்துக்கு வர்றவங்களோட தான் சண்டை செய்ய முடியும். இப்போ இன்னும் அவங்க ரேஸ்லேயே இல்லைங்கிறீங்க, ரேஸ்லேயே அவங்க ஆரம்பிக்கல, ரேஸில் வந்து ஆரம்பிப்பாங்க, ஆனால் களத்தில் இப்போ நின்று இவங்க தான் வேட்பாளர் இதுதான் அப்படியெல்லாம் நிற்கலை. மக்களின் தலைவர் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த போது முதல்ல போய் வரவேற்று அவரே போய் சந்தித்து வாழ்த்துக்குரியவர் திரு சீமான். அவர் சமீபத்தில் ஒரு பத்திரிகை சந்திப்பில் பேசும்போது சீமான் சரத்குமார் போன்றவர்கள்லாம் உங்களோட கூட்டணிக்கான முயற்சிகள் ஈடுபட்டா வரவேற்பீங்களான்னு கேட்டாங்க. தாராளமான வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தார். ஸோ கமலஹாசனோடு சீமான் அவர்கள் பேசினாரா? இல்லை அவங்க பேச்சு நடந்திருக்கலாம், ஏன்னா அண்ணன் வந்து பேசியிருக்கலாம், கூட்டணிக்கு கூட அண்ணனை வந்து அவங்க அணுகியிருக்கலாம். அது ஒரு யார் வேணாலும் அதாவது ஒரு கல்யாண பெண்ணு. ஏன்னா எங்களுக்கு என்ன செய்தி வந்துச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஒரு மூன்றாவது சக்தியை கட்டமைக்கலாம் அப்படின்னு முக்கியமான கட்சிகள் வந்து அழைப்பு வந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? எல்லா கட்சிகளில் இருந்தும் கூட்டணிக்கு அழைப்பு வருது. திமுக வராது அவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒருபொழுதும் போக மாட்டோம்னு தெரியும். மற்றபடி தமிழ் தேசிய சித்தாந்தங்களில் தன்னை கரைத்து கொள்ள விரும்புகின்ற அது மாதிரி ஆட்கள் இருந்து அண்ணன்ட்ட அழைப்பு வந்திருக்கலாம், அண்ணன் பேசியிருக்கலாம். என்ன சக்தினா நீங்கள் எல்லாரும் ஒன்றா நிற்போம், யார் முன்னா நிற்கிறது தான் இங்கே பிரச்சனை. இப்போ யாரோட கூட்டணி வைக்க முடியும்? இப்போ ரெண்டு பக்கமுமே இப்போ கூட்டணிகள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக இருக்கிறாங்க, பாஜக இருக்கிறாங்க, தமாக இருக்கிறாங்க, ப்ளஸ் அதிமுக. இந்த பக்கம் திமுகவில் இரண்டு இடதுசாரிகள் விசிக எல்லாருமே இணைஞ்சி இருக்கிறாங்க. உங்கள் எப்படி அழைப்பு கொடுக்க முடியும்னு நான் கேட்குறேன். இது வந்து பொய்யான ஒரு பிம்பம், நாம் தமிழர் கட்சி நோக்கி யாரும் கூட்டணிக்கு அழைக்கவே இல்லைங்கிறாங்க, அதுவும் ஒரு பார்வை இருக்குது. இல்லை இல்லை நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து திராவிட கட்சிகள் கூட்டணிக்கு அழைக்க போவதில்லை. ஸோ திமுக அழைக்க போகிறதில்லை. மற்றபடி நீங்கள் சொல்கிற புதிய சக்திகள் கூட்டணிக்கு வந்தால் நன்றாக இருக்கும்னு விரும்பியிருக்கலாம், அழைச்சிருக்கலாம், ஆனால் அது எங்களுடைய சித்தாந்தத்திற்கே எதிரானது. ஏன்னா இப்போ நாங்கள் கமலஹாசனோட எந்த புள்ளியில் இணைஞ்சு நிற்க முடியும்? நிற்க முடியாது. அதே போல் அவர் திமுக அதிமுக ஊழல் சக்திகள்ங்கிறாரு, நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க இல்லை? ஒன்றா நிற்கலாமே. ஆமாம், திமுக அதிமுக ஊழல் சக்திகள் அதிமுகவை திருத்தவே முடியாது, ஆனால் முயற்சித்தால் திமுகவை திருத்த முடியும்னு பேட்டி கொடுத்தாரு. அது என்ன ரெண்டு பேரும் திருடன், ஒருத்தனை திருத்தவே முடியாது இன்னொருத்தனை திருத்த முடியும்னா நீங்கள் இங்கே துண்டு போட்டு வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இது வந்து எங்களுடைய கனவுங்கிறது வந்து நெடுநாளைய ஓட்டம். எங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி ஒரு முதலமைச்சர் பதவியோடு நின்று போகிறதில்லை, அங்கே தான் எங்களுடைய வேலையே தொடங்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய முற்று முதலான இலக்கு வந்து தனித்தமிழீழ சோசியலிச குடியரசு, அதை நோக்கி நகர்ற ஒரு சித்தாந்தம் இந்த மண்ணில் மிக சக்தி வாய்ந்த சித்தாந்தமாக படைக்கப்பட வேண்டும். இல்லை ஆனால் இது இந்த இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய பல பெட்டிகளை வலியுறுத்துறீங்க, ஆனால் திரு சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம்னு அவர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா திமுக ஒழிக்கிறது, திமுகவை அழிக்கிறதுக்காகவே நீங்கள் கட்சி நடத்துறீங்களா? இல்லை இல்லை திமுக அழிப்புன்னா இப்போ எங்கள் சித்தாந்தம் வெல்லணும்னா ஒரு சித்தாந்தம் வீழணும். எங்கள் சித்தாந்தத்தில் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? இப்போ பாஜக வந்து காங்கிரஸ் முக்து பாரத்னு அறிவிக்கிறாங்க, இது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை நீங்கள் அது நல்லது இல்லைன்னு சொல்லக்கூடிய செந்தில்நாதன் அவர்கள் இது மட்டும் நல்லது நல்லதுன்னு சொல்லி இது இல்லை இல்லை நீங்கள் திமுக அழிப்புன்னா அப்படியே உடனே போய் இது அருவாலை எடுத்துகிட்டு போய் திமுக காரங்களாம் அழிக்கிறது இல்லை. இல்லை அவர் சொல்லக்கூடிய பேச்சு நான் இல்லை அது ஒரு திமுக ஒழிக்கணும் அதுதான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் என்கிற தத்துவத்தை. திமுகன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, ஆண்டாண்டு காலமாக மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கட்டமைப்பு, அதே போல் கடைசி நேரத்தில் ஏதாவது வாரி கொடுத்து மக்களிடம் வாக்கை பெற்று
பிழைக்கின்ற கட்டமைப்பு, ஆண்டாண்டு காலமாக தனது குடும்பமே வாரிசு அரசியலை செய்ய வேண்டும் என்ற கட்டமைப்பு, அதே போல தமிழர் இனத்தை தமிழர் என்று அழைப்பதை கூட வெறுக்கின்ற அந்த திராவிட சித்தாந்த கட்டமைப்பு, இதை ஒழிக்கணுங்கிறாங்க. இது எல்லாம் ஒழிக்கிறது எப்படின்னா, திமுக என்கின்ற கட்சியை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துறது. திருத்துவது ஜனநாயகமா, ஒழிப்பது ஜனநாயகமா? திருத்தவே முடியாதே. நீங்க என்ன செய்ய முடியுங்க? நீங்க சொல்லுங்க. திராவிடம் வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்குமா? நினைக்கவே கூடாது. அவங்க எப்படி நினைக்க? பின்னால் செய்த பிழைகளை திருத்தணும்னு அவங்க நினைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆறு ஆறு தொகுதிக்கு நீங்க ஒருத்தர் செலவு பண்ணா உங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நீங்க அஞ்சு முறை வந்துருக்கீங்க, உங்களுக்கு ஆறாவது முறை சீட்டு கேட்குறீங்க. அப்போ சொல்கிறீங்கன்னா ஆறு தொகுதிக்கு சேர்த்து நீங்கள் செலவு பண்ணுறீங்களா, உங்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கணும்னு நீங்கள் திமுக உயர் தலைமை கேட்குது. இவர் ஆறு தலைமைக்கு ஆறு தொகுதிக்கு செலவு செஞ்சு ஒரு தொகுதியில் நின்று வெல்றவர் எப்படி நேர்மையாக இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ நல்லவங்களா? அப்படின்னா இப்போ உலக ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் மொத்த சொத்தையும் கொண்டாந்து தமிழ்நாட்டு கடனை அடைச்சிடலாமே? அதுவல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? 1949 திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை ஒழிக்கணும்னு தான் ஆரம்பிச்சது. அதுக்குன்னு பெரிய தத்துவமெல்லாம் இல்லை. பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து வந்து தன்னை அரசியல் லாபத்திற்காக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாறிச்சு. எதுக்காக அந்த கீழே மீண்டும் மீண்டும் கேட்கறேன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி நோக்கம் திமுக ஒழிப்பது, பாஜகவின் நோக்கம் திமுக ஒழிப்பது, நாம் தமிழர் நோக்கம் திராவிடத்தை ஒழிப்பது, பாஜக நோக்கம் திராவிடத்தை ஒழிப்பது. சோ நாம் தமிழர் தான் பாஜகவோட பி டீம்னு சொல்றாங்க. அது வரட்டும், வந்து இப்போ விவாதிக்கட்டும். அது மாதிரி சொல்கிறவங்க அவங்களும் வேலை கையில், நீங்களும் வேலை கையில் எடுக்கிறீங்க. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பகிர விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய லட்சியம் 264 பக்கம் ஒரு அழகான அற்புதமான ஒரு செயல்பாட்டு வரைவை, 100 வருஷம் கழித்து இந்த இனம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற கனவு திட்டத்தை கொடுத்துருக்கு. அதுதான் நாம் தமிழர் கட்சியினோட நோக்கம். ஆனால் இந்த கனவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற எல்லாரையும் ஒழிக்கிறது தான் அடுத்த இலக்கு. சரிங்களா? நாங்கள் மணல் திருட்டை தடுக்கணும்னு நினைக்கிறோம். திமுகவோ அதிமுகவோ ஒழிக்காமல் எப்படி மணல் திருட்டை தடுக்கிறது? லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசு இங்கே நிறுவனம்னு நினைக்கிறோம். இவங்க ரெண்டு பேரையும் ஒழிக்காமல் என்ன செய்கிறது? அதே போல் எல்லாமே இலவச கல்வி, மருத்துவம் எல்லாமே நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கார்பரேட் எல்லா கார்பரேட் வசமாக தனியார் கல்வி நிறுவனங்களை நடத்துகிற இவங்களை ஒழிக்காமல் எப்படி நினைக்கிறது? நீங்கள் கோரிக்கை வச்சு எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றினார். தைப்பூச விடுமுறை கேட்டீங்க, தைப்பூச விடுமுறை கொடுத்தாரு. கிருபானந்த வாரியாருக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. இப்படி உங்களுடைய கோரிக்கை பல விஷயம் நிறைவேற்றும் போது அவங்களோட ஒத்திசைந்து போகிறது நல்லதா, ஒழிக்கிறது நல்லதா? ஒத்திசைவுங்கிறது வந்து ஒரு 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 அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு. நீங்கள் ஒத்திசைந்தெல்லாம் எங்களுக்கு என்று தனி தத்துவம் இருக்குது, தனி எண்ணங்கள் இருக்குது, தனி நோக்கங்கள் இருக்குது. ஒத்திசைந்து போக முடியாது. குறைந்தபட்சம் நாம் தமிழர் கட்சி நேர்மையோடு அணுகலன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2009 இயக்கமாக தொடங்கி 2010 கட்சியை தொடங்கிலிருந்து தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் காங்கிரஸ் கட்சினாலும் வந்து நமக்கு எதிரி, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்து மனித குலத்திற்கே எதிரியாக இன்னும் நம்ம பதிவு செய்கிறோம். இன்னும் நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி இன்றைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு தான், பாரதிய ஜனதா சித்தாந்தத்தோடு தான். அதனால் நாங்களும் வேலை எடுக்கிறோம், அவங்களும் வேலை எடுக்கிறோன்னா ஒரு ஆட்டை வளர்க்குறவன் பார்க்கறதுக்கும் அறுக்கிறவன் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது இது வந்து என்ன சொன்ன சமீபத்தில் கூட ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் ஏற்கனவே திரு சீமான் அவர்களை புகழ்ந்து போற்றி பாராட்டி கட்டுரை வந்திருக்குது. தமிழகத்தில் யாருமே அவங்க பாராட்ட மாட்டாங்க, ஆனால் சீமான பாராட்டி இருக்காங்க. ஸோ அவங்க அஜெண்டாவை வேற மாதிரி கொண்டு வந்து களத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு சீமானு சொல்கிறாங்க. ஆமாம், அது அவருக்கு வந்து அது ஒரு உள்நோக்கமாக கூட இருக்கலாம். சீமான இந்த வாட்டி புகழ்ந்து வச்சோம்னா அவரை ஒரு பட்டியலை அடைச்சிருவோம், இவர் ஒரு ஆதரவாளர் என்கின்ற ஒரு நிலைக்கு இதை நம்ம தள்ளி விட்டுருவான் அப்படி நினச்சிருக்கலாம். இன்னொன்று, சீமான் அண்ணன் வந்து மற்றவங்க இதை பாராட்டணும் எந்த ஒரு வேலையில் வேலை தூக்கும் பொழுது இதே பாரதிய ஜனதா கட்சி வந்து வேலையை அவமதித்து விட்டார்னு பேசுனுச்சு. இது சீமான் பச்சையானர்னு சோபி பைரபாண்டியன் பேசினார். அண்ணன் சீமானை விமர்சிக்காதவர்கள் இல்லை. இன்றைக்கி துரைமுருகன் வந்து கொழுபொம்மை மாதிரி வேலை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது எங்களுக்கு அண்ணன் சீமானை பொறுத்தவரையிலையும் இந்த வேல் விஷயத்தில் எங்கள் அண்ணன் வழிகாட்டி, சீமான் அண்ணன் தான் இந்த பாஜகவுக்கே வழிகாட்டின்றீங்க. எல்லாருக்குமே வேலை தொட்டால்தான் இங்கே வேலை நடக்குங்கிற அரசியல் வேலைக்கு வழிகாட்டிய அண்ணன் சீமான் தான். பாரதிய ஜனதா கட்சிக்கெல்லாம் வழிகாட்டி தேவையில்லைங்க. அவங்க என்ன பாதையில் ஒழுங்கான பாதையில் நடைபெறாங்க வழிகாட்டி அவங்களுக்கு தேவையில்லை. மார்ச் 20 சென்னையில் ஒரு மாபெரும் கூட்டம் நடத்தி 230 வேட்பாளர் அறிவிக்கிறதா இருக்கிறீங்க. களப்பணிகள் எப்படி இருந்துகிட்டு இருக்கு? பூத்துகள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நாம் தமிழ் பூத்துகளில் பிடிச்சிட்டிங்களா ஆட்களை? இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் இப்போது ஒரே ஒரு செய்தியை மட்டும் பகிர்ந்துக்கிறேன். நாம் தமிழர் கட்சி கொடியை ஏற்றுவதற்கு நாங்கள் 1500 செலவு பண்ணுவோம். ஆனால் அந்த ஊரில் அந்த கொடியை இறக்குவதற்கு 50,000 செலவு பண்ண தயாராக இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் இனத்துக்காக போராடுற தம்பிகளை கூப்பிட்டு உனக்கு நான் வந்து வேலை வாங்கி தரேன், நீ அமைதியாயிரு, வேலை செய்யாத,
தொகுதியில் ஒன்றியத்தில் வேலை செய்யாத, உனக்கு நான் வந்து அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு பேசுகிற பேச்சு இருக்கு. அப்படி என்றால் மாற்றுக் கட்சியினர் பேசுகின்றார்கள், அழைப்புகள் இருக்கு. அப்போது அந்த களத்தில் நாங்கள் எவ்வளோ பெரிய அச்சமாக அவர்களுக்கு செயல்படுகிறோம் என்பதுக்கு ஒரு சில தொகுதிகளே காரணம், ஒரு சில தொகுதிகளே உதாரணம். தமிழ்நாடு முழுமைக்கும் அதிதீவிரமான வேலைகள் இருக்குது, வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய சக்திக்கு மீறிய வேலைகளை நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் வேட்பாளர்களும் களத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இவங்களோட பயம். நீங்கள் வந்து 1.1 வாங்கின சீமான், அதன் பிறகு 5% வாங்கின சீமான் இன்னும் இல்லை, இன்னைக்கு வந்து 3வது மாற்றுன்னு நீங்கள் பேசுனீங்க. அப்படின்னா உண்மையிலேயே முதல் மாற்று. நீங்கள் தந்தி தொலைக்காட்சி போன்ற கருத்து கணிப்புகளில் 3வது இடம் வந்திருக்கு. ஒரு சார்பாக செயல்படுற பல ஊடகங்களில் 3வது இடம் வந்திருக்குன்னா முதல் இடத்தில் யார் இருக்க போகிறா அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல். உறுதியாக பெரும்பான்மை வெற்றி பெறும் நாம் தமிழர் கட்சி. 2020 நீங்கள் பாருங்கள், உலக அரசியலை ஒரு பரிணாமத்துக்கு கொண்டுட்டு போனது, தமிழ்நாட்டு அரசியலை வந்து ஒரு பரிணாமத்துக்கு கொண்டுட்டு போனது சீமானால் தான் இருக்க முடியும். நீங்கள் அரசியல் யூடியூப் சேனலுங்கிறதுனால நீங்கள் பல அரசியல் கட்சிகளை பார்த்துருப்பீங்க. 2016 இருக்கட்டும், அடுத்து 2019 நடந்த 20-20 அதுவாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேடை, அண்ணன் சொல்கிற அந்த கனவு மேடையை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். 2020 வர மார்ச் 20 என்ன மாதிரி மேடை. ஒரு பக்கம் வந்து 117 பெண்கள், ஒரு பக்கம் வந்து 117 ஆண்கள், இடையில பெரிய மேடை அண்ணன் சீமான், பின்புறத்தில் நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு வரைவோட ஒவ்வொரு விளக்கம் டிஜிட்டலில் போட போகுது. அந்த ஒன்று ஒன்றையும் நின்று மேடையில் நின்று ஒரே ஆளாக விளக்க போகிறார் அண்ணன் சீமான். இதெல்லாம் வந்து நீங்கள் அமெரிக்க அரசியலில் கூட பார்க்க முடியாத ஒரு காட்சிகள். நீங்கள் அந்த காட்சியை 20ஆம் தேதி நீங்கள் பார்க்கலாம். அது போன்ற ஒரு கட்சி. ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு கூட்டணி, இதெல்லாம் தாண்டி எங்களுடைய கனவு மிகப்பெரியது. ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் மாதிரி 1000 ஆட்கள் வருவாங்க, அவரு கூட ஒரு 500 ஆட்கள் போவாங்க, அது பிரச்சனை இல்லை. சீமான் என்கின்ற ஒரு மனிதனின் கனவு, அதே போல் சீமானினிடம் இருக்கின்ற மனிதர்களின் கனவு, லட்சியத்தினோட கனவு வந்து மிகப்பெரியது. அதோட வெற்றியை நீங்கள் இந்த 2021 பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சந்தில். அதன் உங்களுடைய கலப்பணிகள் வெல்லட்டும், உங்களுடைய எண்ணமிடற எங்களுடைய வாழ்த்துகள். நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.